ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த துவாரகாமாயின் பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுசிய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்து காத்திருக்கின்றன இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல காப்பேன் உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உங்களின் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் எனது பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக அரவணைத்து காப்பேன் என் அன்பு குழந்தையே ஆபத்து காலத்தில் நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் என்னை தேடி தேடிவாயின் தங்கமே சாயிருக்க பயமேன் ஓம் சைரா ஜெய் சைராம் இது கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் நான் இரண்டு விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று சந்தோஷமான செய்தி நான் முதல்ல சந்தோஷமான செய்தியை சொல்லிடுறேன் அதற்கப்புறமா இன்னொரு செய்தியை சொல்கிறேன் முத்து சசிகலா அப்படிங்கிற ஒரு சாய் சகோதரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக நம்ம சாயப்பாவை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய கோரிக்கைகள் என் ஹஸ்பண்டோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான் இப்போது நம்ம சாயப்பாவின் கருணையால் எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையினாலும் அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து அவங்க நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க அனுப்பியிருக்கிற மெசேஜை பாருங்கள் சாயப்பா என்னையும் என் ஹஸ்பண்டையும் சேர்த்து வச்சுட்டாங்க நல்லா இருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் மாசமாக இருக்கேன் இதுவும் உங்கள் மூலமாக சாயப்பா சொன்னது தான் அப்பாவுக்கு கோடி நன்றி த்ரீ மந்த் ஆகுது நல்ல ஆரோக்கியமாக பேபி பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க நாங்கள் சீக்கிரமாக நல்ல நிலைமைக்கு வரணும்னு இருக்கோம் அப்பாட்டா அதுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க சாய் சிஸ்டர் தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை சாயப்பா கேட்டிருப்பாங்க நிறைவேற்றியும் வைப்பாங்க அதே போல இன்னொரு சாய் சகோதரியும் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஹலோ சிஸ்டர் என் அப்பா சேதுராஜனுக்காக நான் டூ தேர்ஸ்டே கூட்டு பிரார்த்தனையில் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து தீபாவளிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் டுடே அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்களுக்கும் சாய் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் சனிக்கிழமை எனக்கு இந்த மெசேஜை போட்டாங்க ரொம்பவே எனக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்த கூட்டு பிரார்த்தனைகளால் தான் இதெல்லாம் நடக்குது முகேஷ் ஜெயா அப்படிங்கிறவங்க என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அவள் பெயர் லேக்கா ஒரு வயசு தான் ஆகுது அவள் சீக்கிரம் சரியாகணும் நான் கடனாளியாகி நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வரேன் என்னால் இதிலிருந்து மீள முடியாமல் இருக்குது எனக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னுடைய பெரியம்மா பையன் வேதமணி அப்படிங்கிறது அவங்களுடைய பேர் என்னுடைய அண்ணன் வந்து திங்கக்கிழம மத்தியானம் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்க இப்போது தஞ்சாவூரில் ஐசியூவில் இருக்காங்க முகத்தில் தான் ஃபுல்லாக அடி அவங்களுக்கு கை கால் உடம்பு ஏற எங்கேயுமே அடி கிடையாது முகத்தில் அவங்க போட்டிருந்த கிளாஸ் வந்து உடஞ்சி கண்ணில் குத்தி இருக்குது அதனால் கண் பார்வை ஒரு ஒரு கண் தெரியிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உதடு லைட்டாக கிழிஞ்சிருக்கு தாவங்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தாவங்கட்டை நழுவி இருக்குதாம் அதுக்காக சனிக்கிழமை சர்ஜரி பண்ணலான்னு இருக்காங்க உண்மையிலேயே சொல்கிறேன் எல்லோரும் வந்து எனக்கு நிம்மதி இல்லை கஷ்டமாக இருக்குது சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு எதோ சொல்லுவாங்க ஆனால் அப்போல்லாம் எனக்கு தெரியல தனக்குன்னு வரும்போது தான் அதோடைய வழியும் வேதனையும் புரியுது ரொம்ப நல்லாவே தெரியுது சாயப்பாக்கிட்ட இந்த வியாழன் கோட்டு பிரார்த்தனையில் நம்ம எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நான் சாயாப்பாக்கிட்ட மனசார பிரார்த்தனை செய்துக்கிறேன் இப்போ நான் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் முன் வச்சு அவங்களுடைய பெயர்களை சொல்கிறேன் எல்லாருக்காகவும் நம்ம சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்துக்கலாம் முகேஷ் ஜெயா லேகா வேதமணி சிவா புனிதவதி கவிதா விஜிகரன் சுபிகா சங்குமதி அஜய் ராம்தேவி வேலப்பன் ஜெயகாந்த் வடிவேல் விதுஷிகா வள்ளி நாயகம் சாய்நாதன் சாந்தி கவேஸ்கர் கீர்த்தனா பிரேம்குமார் தமிழ்செல்வி யனுஷா வினுஷா விதுர்ஷன் துரைசங்கர் கலைமதி ஃப்ரம் ஸ்ரீலங்கா மைத்திலி பிரணவ் கோடீஸ்வரன் விக்னேஸ்வரி தேன்மொழி ரமேஷ் பிரியா வினோ சஜி சாய் பிரியா மேனகா நவீன் நரேஷ் தேவி பிரக்யா மோனிஷா மஞ்சுளா சரளா பிரமிளா சரவணன் முரளி ரித்தினி சாந்தினி ஸ்வப்னா ஆகாஷ் விஷ்ணு ஜெயஸ்ரீ சுமித்ரா முத்துராஜ் நிர்மலாதேவி முத்து சசிகலா ராகவி அறிவழகன் பவித்ரா புஜ்ஜிமா மஞ்சு பன்னீர்செல்வம் காவ்யா ஜெயராஜ் கல்பனா தீனதயாளன் மதுசூதனன் அசோக் குமார் கற்பகம் சாந்தி எம்கே பானுபிரியா ஸ்ரீனிவாசன் குமுதா புவனா செல்வம் அம்முசுதா தங்கதுரை பிரபாநாதன் ಚಿತ್ರಾ ಕೆ ಅನು ಅನು ಎಸಕಿಯಮ್ಮ ಜಯಭಾರತ್ ದೇವದರ್ಶಿನಿ ಚಿತ್ಾ ವಿಶ್ವನಾಥನ್ ಅನುಜಾ ವೈದೇಹಿ ಕಿಶೋರ್ ಬಿಂದು ಶ್ರೀಪ್ರಿಯಾ ದಿನೇಶ್ ಜನ್ಸಿನಿ ಶೋಭನಾ ನಡರಾಜನ್ ಷಣಪ್ರಿಯಾ ಇಲಕಿಯಾ ಜಯಲಕ್ಷ್ಮಿ ಸಿಂಧು ಕಣ್ಣನ್ சண்முகப் பிரியா விஷ்ணு விதுர்ஷன் அன்பு பாரதி உமா செல்வா நரேந்திரன் பவித்ரா கீர்த்தன் விஜயலக்ஷ்மி குணசேகர் சுகன்யா அஜய் விஷாலினி நாகேஸ்வரி காயத்ரி தேவி ஃப்ரம் ஈரோடு மகேஸ்வரி ராமசுவாமி சிவகுமார் மகாதாஸ் முருகன் ரவீனா சாய் பிரியா செல்வி முத்துராஜ் சுந்தர் சாய்ராம் முருகேசன் சுதா சிவப்பிரகாஷ் அறிவு செல்வம் காளீஸ்வரி சுஜய் சௌமி புஷ்பநாதன் மலர் ஸ்ரீலங்கா கோடீஸ்வரன் விக்னேஸ்வரி கீர்த்தனா சசிகலா தேவி பத்மாவதி பாலலதா கலாவதி செல்வி முத்துராஜ் நிஷாந்தினி கவியரசி ஷகிரா காஞ்சனா தேவி கவினேஷ் லேகா சத்யா சந்தோஷ் சுஜாதா ரவி பிரியா தரணி பத்மாவதி சுஜாதா துரைராஜ் ஸ்மால் ஸ்டெப்ஸ் மாலினி மகேஸ்வரி பழனி மகேஷ் சசி ராஜ் செந்தில் ஐஸ்வர்யா ராஜரத்தினம் தேவி சிவா சகுந்தலா ராகவி விவேக் தர்மதேவன் புனிதா வெங்கடேஷன் சாய்பாபா ஜில்லு ராகவி அறிவழகன் இவங்க எல்லாருக்காகவும் நம்ம சாய் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இரண்டு நிமிடம் கண்களை மூடி அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்யலாம் சாய்ராம் இந்த கூட்டு பிரார்த்தனை வழியா நாம் சாய் சொந்தங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்த இந்த கூட்டு பிரார்த்தனை வழியா நம்மளுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் சாயப்பாவின் செவிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கும் கோடிய விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் இருக்க பயமேன் ஓம் சாய்ராம் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறிடுச்சின்னு நீங்களும் ஒவ்வொருத்தராக நம்ம சாயப்பாவின் பதிவில் கண்டிப்பாக பகிரத்தான் போகிறீங்க அதை நானும் பார்க்கத்தான் போகிறேன் ஆவலோடு காத்திருக்கேன்